சார் ஏய் இன்னும் 1 ஹவர்ல கடைய சாத்திடணும் சார் சாத்திடு சார் ஏய் டைம் ஆயிச்சு எல்லாம் கிளம்புங்கடா நீ முதல்ல கிளம்பு காசு கொடுக்குறவங்க கிளம்பு கிளம்பிடுற பாத்தியா கடம உணர்ச்சியா நாட்டில் எப்படிலாம் இருக்காங்க பாருங்க எங்கடா இருக்க ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கற வெல்ல இருக்கேன் சொல்லு சரி ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க நாளைக்கு வர சொல்லி இருக்காங்க வீட்டுக்கு எப்போ வர நாளைக்கு வர நீ எதனால இப்படி நடந்துக்கறேன்னு எனக்கு தெரியும் பிரபு நேத்து நைட் நடந்தத நீ இன்னும் மறக்கலல ஏ முன்னாடி உன்ன அடிச்சதனால தான நீ என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கற ஏனா உன்னோட இந்துடா ப்ளீஸ் வீட்டுக்கு வா இந்து ப்ளீஸ் நான் நாளைக்கு வர நீ படு பிரபு சார் நம்ம பையன் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் 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 ஹலோ சார் சார் மச்சான் ஓவரா பண்றடா முடிய முடியாதுன்றான் நீ சாயதுக்குள்ள வேலைக்கு வந்தே ஆகணும்ன்றான் இல்ல அவள தான்றான் மச்சி நான் உன சொல்லவா அந்த இன்ஸ்பெக்டர் ஏர்க்கன உங்க மேல சம கண்டா இருக்கான் இப்போதைக்கு ஸ்டேஷன் பக்கம் போகாத இருக்குதானே எனக்கு நல்லதுன்னு தோணுது தேவையில்லாத பிரச்சனை பெருசாக்க வேணாம்டா கொஞ்ச நாள் அந்த வண்டியை விட்டுறேன் டேய் என் ஃப்ரெண்டு பாப்புல யூஎஸ்ல இருக்கானே அவன் வண்டி சும்மா தான் இருக்கு வீட்டில் தான் வச்சுக்கிறான் நான் வேணா பேசி வாங்கி தரேன் எடுத்து ஓட்டு ஆ எதுக்குடா வண்டியை நிப்பாட்டுற என்னடா ஆச்சு நீ கிளம்பு டேய் இப்போ என்னடா தப்பா சொன்ன ஃப்ரெண்டு வண்டி இருக்கு எடுத்து ஓட்டிக்கிறான்டா சொன்னேன் ஃப்ரெண்டு வண்டி வாங்கி ஓட்டினா ஸ்டேஷனில் இருக்க வண்டி தானே அவருடைய வீட்டுக்கு வந்துருமா அது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின வண்டிடா நான் அப்படி என்ன தப்புன்னு ஸ்டேஷன்லேருந்து வண்டி எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் நான் நீ வண்டியோட தான் வருவேன் நீ கிளம்பு டேய் சரி வாடா டென்ஷன் நீ கிளம்புடா இந்த ஸ்டேஷன்ல இருந்து நீ வண்டி அப்படியே தரேன்னு பாக்குறேன்